அன்னைக்கு ஆபிரகாம் தான் இருந்துச்சு 75 வயசு வரும்பொழுது கத்தர் நம்பி வந்தான்னு இனிமேலுக்கு வாழ்க்கை ஓஹோன்றிருக்கும் நினைச்சான். ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறாரு, என்னை கூப்பிட்டுருக்காரு, வாழ்க்கை செழிப்பாக இருக்கும்னு நினைச்சான். ஆனால் அழைக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தா பஞ்சம் உண்டானு. பாருங்க, ஆதியாகமம் 12 அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அதிகாரத்தில் தான் கர்த்தர் முதல் முறையாக ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமே, உன் வீட்டை விட்டு வெளியே வா, உன் குடும்பத்தை விட்டு வெளியே வா, உன் ஜனங்களை விட்டு நீ வெளியே வா, நான் உன்னை எனக்கு நியமித்திருக்கின்ற தேவன் சொல்லுகிறார். God choose him out of his family. அழைத்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவனுக்கு அவனோட அந்த தங்கியிருக்க அந்த இடத்துல பஞ்சம் உண்டாகுதான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அழைக்கப்பட்டது 75 வயசுல கர்த்தரை நம்பி வந்துட்டான். நம்பி வந்துமே பேர சந்திக்கிறான், பஞ்சத்தை பார்க்கிறான். ஹாலேலூயா. பாருங்க, திஸ் இஸ் வாட் ஹேப்பன் டு அஸ் டுடே. ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தான் ஒன்று ஆரம்பிச்சிருப்போம், போன வருஷம் ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரு வேலை பூந்திருப்போம், பூந்த உடனே லாக்டவுன் அண்ட் சடன்லி வி லூஸ் எவ்ரி திங். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாம் தான் இருந்துச்சு 75 வயசு வரும்பொழுது கர்த்தர் நம்பி வந்தான் நினைச்சேன், இனிமேலுக்கு வாழ்க்கை ஓஹோன்றிருக்கும் நினைச்சான். ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறாரு, என்னை கூப்பிட்டுருக்காரு, வாழ்க்கை செழிப்பாக இருக்கும்னு நினைச்சான். ஆனால் அழைக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தா பஞ்சம் உண்டானு தான். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். வி ஹோப் ஃபார் சம்திங் பெட்டர், பட் சடன்லி திங்ஸ் டர்ன்ஸ் அவுட் டு பி அ டார்க்னஸ் ஃபார் அஸ். இருளாக மாறுது, செழிப்பு இல்லாமல் மாறுது. பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஒரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க சாதாரண விஷயம் இல்லை. இல்லை, ஒரு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடுறது வேறு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் போன வருஷம் நடந்த காரியம் இதுதான். Some of them resigned their job, planned to look for a new job. திடீர்னு பார்த்தா லாக்டவுன், அதோடு போயிடுச்சு. 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் வேலையே இல்லை. இட் ஹேப்பன். அன்னைக்கு ஆபிரகாமுக்கும் அதை நடந்துச்சு. தன் வீட்டாரை விட்டு, தன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே பஞ்சம் உண்டாகுது. அவன் யோசித்து இருக்கல, ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, அவசரப்பட்டு வெளியே வந்துட்டோமோ. அப்போ அநேகம் எனக்கு கால் பண்ணி பாஸ்டர், நான் சிங்கப்பூரில் மாட்டிக்கிட்டேன் பாஸ்டர், இப்போ தான் வேலையை ஜாயின் பண்ணேன், இப்போ திரும்பி வீட்டுக்கு போக முடியலன்ட்டாங்க. லாக்டவுன், நான் இப்போ தான் இதை ஆரம்பித்தேன், இருந்த சேவிங்லாம் போட்டு ஆரம்பித்தேன், இப்போ எல்லாமே மொத்தமாக போச்சு. சம் பீப்புள் தி ஹேவ் தி சேவிங்ஸ், தி ஸ்டார்ட் அ ஸ்மால் பிஸ்னஸ், திடீர்னு லாக்டவுன் பண்ணோடனே எல்லாம் க்ளோஸ் டவுன், போட்டதெல்லாம் போச்சு. ஹல்லேலூயா. அண்ட் இன்வெஸ்ட் பண்ண எல்லாமே போயிடுச்சு. இமேஜின் வாட் வுட் ஹேப்பன் அட் த டைம். என்ன நடந்திருக்கு யோசிச்சு பாருங்க. உலகமே தலைக்கிளியாக மாறிடுச்சு. ஆனால் நம்ம என்ன செஞ்சோம்னா, கீப் மூவிங். நம்ம என்ன பண்ணோம், கீப் மூவிங். வேறு வழி இல்லையே, லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் வேறு வழி இல்லை, அவனாக தான் செய்தான். வர்றது வந்துட்டோம், யூடர்ன் போட முடியாது. திருப்பி வீட்டுக்கு போயிருந்தே கேட்டிருப்பாங்க, இனிமோ பெருசாக சொன்னேன், யாரோ யெகோவா தேவன் சொன்னேன், நாங்களே இத்தனை செலவு வச்சுருந்தோம், நீ எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு குரல் கேட்டுச்சுன்னு சொன்னேன், நீ போனேன், இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் கடவுள்னு கேட்பாங்க. அதனாலே ஆபிரகாம் யூடர்ன் போட்டு வீட்டு போக முடியல. அவன் அவன் தகப்பன் வீட்டில் எல்லாமே இருந்தது. ஹி கான் கோ பேக் டு தட் பிளேஸ். த ரீசன் இஸ் ஹி வில் பி புட் டு ஷேம். ஸோ அவன் என்ன பண்ணுறான், கீப் மூவிங் ஃபார்வர்ட். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவன் முன்னுக்கு போய்கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ போன வருஷம் எப்படி அநேக வேலை இழந்தாங்களோ, சோர்ஸ் ஆஃப் இன்கம் இழந்தாங்களோ, தே வில் கீப் ஆன் மூவிங் ஃபார்வர்ட். சிலருக்கு 30% கட் ஆயிருச்சு, 50% கட் ஆயிருச்சு. தே ஹேவ் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட். இட்ஸ் அ கிரேட் ஸ்ட்ரகிள் இயர் ஃபார் எவ்ரி ஒன். போன வருஷம் அநேகருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஹல்லேலூயா. மோர் ஆஃப் ஆல், அநேக புதுசாக ட்ரை பண்ணாங்க, அது எல்லாமே ஃபெயில் ஆகினுச்சு. சரி, வேலை போச்சு, இதை நான் செய்கிறேன், அதை செய்கிறேன், ஆனால் எல்லாமே ஃபெயிலர் ஆகுது. இதே காரத்தை நான் எங்கே பார்க்குறேன்னா, ஆபிரகாமோட வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். மறுபடியும் அழைப்புக்கு அப்புறம் வெளியே வரான், பஞ்சம் உண்டாகினது, ஒரு பெரிய அதிர்ச்சி. ரெண்டாவது என்ன பண்ணுறேன், இஜிப்துக்கு போகிறேன். இஜிப்துக்கு போய் அங்கே இருக்கும் பொழுது ஆபிரகாமோட மனைவியை பார்த்து ஆசைப்பட்டுருவாங்கன்னு பயந்துக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான், இது என் தங்கச்சி, அவன் பொய் சொல்லலை, உண்மையாகவே அவன் தகப்பனுங்க ரெண்டு மனைவி. ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தவர் தான் சாரால். அவங்கள அந்த அந்த டைம் அந்த லா வரல, அவன் திருமணம் பண்ணிட்டான். அப்போ இஜிப்து பாரூன் கேட்கும் பொழுது இது என்னோட தங்கச்சின்னு சொல்லிட்டான். ஆனால் பிறகு பாரூனுக்கு தெரிய வந்துருச்சு, அவன் கேட்குறான், ஏன் இப்படி பொய் சொன்னேன்னு சொல்லி கேட்டுட்டு கோபத்தில் விரட்டி அடிச்சிட்டாங்க. அவன் நினச்சான் இங்கே வந்து நம்ம வாழ்க்கையை நடத்தலாம், ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. ஆனால் அங்கேருந்து திரட்டப்பட்டான். ஹீ வாஸ் காஸ்ட் அவுட். ஹல்லேலூயா. அப்போ ட்ரை பண்ணதும் ஃபெயில் ஆயிடுச்சு. சொன்ன ட்ரை பண்ணதும்
புதுசா ஒன்னு ட்ரை பண்ணீங்க போன வருஷம், அதாவது மூணாவது மாசம், நாலாவது மாசம், அஞ்சாவது மாசம், அதுவும் ஃபெயில் ஆயிருச்சு. இட் ஹேப்பன். இசி நீங்க ஆபிரஹாமோட ஜேர்னியை பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கடந்து வந்த இந்த ஜேர்னியை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரே மாதிரி இருக்குது. அழைக்கப்பட்டான், புதுசாக ஆரம்பித்தான், இல்லை ஏதாவது காத்து விட்டுட்டு வரான். முதல்ல பார்த்து பெரிய ஒரு அதிர்ச்சி உண்டாகுது, ரெண்டாவது ட்ரை பண்ணும்பொழுது தோல்வி ஆகுது. த சேம் திங் ஹேப்பன் டு அஸ், த சேம் திங். ஹாலேலூயா. ட்ரை பண்ணுறீங்க, ஃபெயில் ஆயிடுச்சு. எகிப்திலையும் இடம் கிடைக்கல, விரட்டி விட்டாச்சு. ஹாலேலூயா. இப்போ மறுபடியும் ஆபிரஹாமுக்கு போக இடம் இல்லை. என்ன இல்லை? போக இடம் இல்லை. போன வருஷம் அநேகர் இப்படி தான் இருந்தோம், சிலர் இந்த வருஷமும் அப்படி தான் இருக்கிறீங்க. எங்கே போகணும், என்ன செய்யணும்னே தெரியல. ஆனால் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன், வாழ்க்கை தொடர்ந்து போய் தான் ஆகணும் சொல்லி யூ கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஆனால் அநேகருக்கு தெரியல என்ன செய்யணும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அநேகருக்கு கேள்வி இருக்குது, ஏன் ஆண்டவர் இன்னமும் அமைதியாக இருக்காரு? இதெல்லாம் மாறுறது இல்லையா? இத்தனை வருஷம் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம், ஒன்றுமே மாறுறதே கிடையாதா? ஏன் தேவன் இன்னமும் அமைதியாக இருக்க சார் நினைக்கிறாங்க? ஆண்டவருக்கு, ஆண்டோட ஆளுகையில இல்லை இந்த உலகம். இட் இஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட் சொல்லி அநேகம் நினைக்கிறாங்க. ஆண்டால் எதையுமே ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு ஒன்று புரிஞ்சுங்க. பூமி ஒரு நாள் முதல் சுற்றாமல் சூரியனை வெளிச்சத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நிறுத்தியிருக்காருன்னா அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிற ராஜா தான். ஹாலேலூயா. ஹீ கேன் ஸ்டாப் த வேர்ல்ட் ஃப்ரம் ஸ்பின்னிங் அரவுண்ட். இட் மீன்ஸ் ஹீ இஸ் த கிங் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஹாலேலூயா. ஆனால் இன்னமும் இந்த காரியம் தொடர்ந்து போயிருக்குன்னா கர்த்தர் காரணத்தோடு தான் அனுமதி கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா. ஆபிரஹாம் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரோட அழைப்பை பெற்ற தீர்க்கதரிசி. ஆனால் எங்கே போகணும் என்று தேவன் தீர்க்க தரிசனமாக பேசலை. நடக்கிற சூழ்நிலையை வைத்து நடத்தி கொண்டு போகிறார். You don't understand that what is happening to you in your life is a message from God. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த வாதை, இந்த வாதையில நீங்க பெற்ற இந்த பாதிப்பெல்லாம் கர்த்தர் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு குடும்ப தலைவன் என்ன பண்றான், குடும்பத்தை கட்டிக்கிட்டு நீங்க நம்மளாவது ஒரு வீடு தான் இருக்கிறோம், அவன் ஒரு பெரிய இதே பேக் பண்ணிட்டு ஜனங்களாக பேக் பண்ணிட்டு அவன் ஆடு மாடு எல்லாத்தையும் பேக் பண்ணி இழுத்துட்டு போகணும், ஒவ்வொரு இடத்துக்கு போகணும், கஷ்டப்பட்டு எங்கேயும் செட்டப் பண்ணுறான். இஜிப்தில் இஜிப்தோட பிரச்சனை, அங்கேயும் பேக் பண்ணி திருப்பி கிளம்பி போகிறான். இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். திஸ் இஸ் வாட் ஹேப்பன் டு ஹீம் தட். ஹாலேலூயா. இன்றைக்கு நம்மளும் இதுதான் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். எங்கே போகிறோம், என்ன செய்யணும் தெரியல. ஆனால் காட் இஸ் ஸ்பீக்கிங் சம்திங் த்ரூ வாட் ஹீ வென்ட் த்ரூ. அவன் என்னத்தை கடந்து போனோம், கத்தர் அது மூலியமா அவனுக்கு ஒரு செய்தியை கொடுத்து கொண்டிருக்கார். திஸ் இஸ் வாட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம எதிர்பார்க்கிறோம், பாஸ்டர் நீங்க ஜெபிச்சு சொல்லுங்க பாஸ்டர், இந்த மாப்பிள ஆண்டு சித்தமா இல்லையா, பாஸ்டர் ஜெபிச்சு சொல்லுங்க பாஸ்டர், இந்த பொண்ணு ஆண்டு சித்தமா இல்லையா, ஜெபிச்சு சொல்லுங்க இந்த வேலையில எடுக்கலாம் வேணாமா. யூ கான் ஆஸ்க் மீ தட். ஆபிரஹாமுக்கு அந்த நிலைமை தானே, ஆண்டு நேரம் நினைச்சிருந்தா நீ நேரம் இந்த இடத்துக்கு போன்னு சொல்லியிருக்கலாம். அவனும் முட்டி மோதி கடைசியா வந்து எங்க சொல்லுவோம், அங்கதான் போய் சாரலாம் போயிட்டு. ஹாலேலூயா. சோ மெனி பீப்பிள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க லைஃப்ல கோ த்ரூ பண்றது இஸ் a way of God speaking to you. When you are rejected in a place, ஒரு இடத்துல நீங்க ரிஜெக்டட் ஆகுறீங்கன்னா அங்க ஆண்டவர் இங்க ஒரு இடம் இல்லைன்றார். Nobody can reject you unless God made them to reject you. ஆண்டவர் உங்களை ரிஜெக்ட் பண்ண வைக்காம யாரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிக்க முடியாது. ஒருவன் உங்களுக்கு எஸ் சொல்றதோ நோ சொல்றதோ அவருடைய கையில தான் இருக்குது. அப்ப நீங்க அங்க போய் பார்க்க முடியும், மன உடஞ்சு போகிறீங்க, ஐயோ நான் எவ்வளவு முயற்சி பண்றேன், ஜெபம் பண்ணேன், உபவாசம் எடுத்தேன், ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி. You don't understand, God is saying no to you at this place. So this is what we are going through today. பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஹோப்லெஸ் ஆயிட்டோம், இதை ட்ரை பண்ண இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. இன்னைக்கு உலகத்தை என்ன பண்றாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ending up committing suicide. முடியல, வாழ்க்கை போச்சு, நான் கடல்ல மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை திஸ் பீப்புள் ஆர் டூயிங் திஸ். ஏன் சொல்றேன்னா, உனக்கு மாத்திரம் தான் நடக்கல, உலகத்துக்கே நடந்திருக்குது. எவ்ரிபடி ஆர் இன் தி சேம் ஷூஸ். ஹல்லேலூயா. அப்படியானால் ஃபைனான்சியல் அடி வந்து எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு காரியமா இருக்குது. அப்ப எல்லாமே செத்தா இப்ப பூமியில் யார் இருக்கிறது, யாருமே இருக்க முடியாது. ஆமா வாலியா. சோ திஸ் இஸ் வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் கிவ் அப் ஆன் காட். ஆபிரஹாம் ஏன் தெரியுமா அவன் பெரிய விசுவாச தகப்பன், அவனுக்கு ஆண்டு குமாரனை கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னதுக்காக மாத்திரம் கிடையாது. அந்த வாதிலும் கர்த்தரை நம்பி போனான். அடுத்தது என்னன்னு எனக்கு தெரியாது, நான் எங்கே போப்பேன்னு தெரியுது. ஆனால் எப்போதும் கர்த்தரை பக்கம் நிற்கிறார், அவர் தான் என் கூடாரும். தட்ஸ் வை ஹி இஸ் கால்ட் டு பி த ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாச தகப்பன். அவனுக்கு முன்பாக எதுவுமே அவனுக்கு சாதகமா இல்லை. அவன் கண் திறந்து பார்க்கும் பொழுது எதுவுமே அவனுக்கு ஏற்றபடி இல்லை, அவனுக்கு சந்தோஷத்தை தருகிற காரியமே கிடையாது. ஆனாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை கைவிட மாட்டான் என்று விசுவாசம் போயிட்டு இருக்கிறான். இதை தான் கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். வாதையை பார்த்து பயப்படாத, பாதிக்கப்பட்டிருக்கீங்களா COVID-19 பயப்படாதீங்க. நீங்க வாழணும் தேவன் திட்டம் வைத்திருக்காருன்னா வாழ்ந்துதான் ஆகணும்.
எப்படிப்பட்ட பார்வோன் வந்தாலும் உங்களை சாகடிக்க முடியாது. ஒரு சாத்தானின் ராஜ்யமே வந்தாலும் உங்களுக்கு கிட்ட நெருங்கவே முடியாது. இஃப் காட்ஸ் வில் ஃபை டு லீவ் நத்திங் கேன் டிஸ்ட்ராய் யூ. அப்ப என்ன நடந்தாலும் கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். நீங்க போக வேண்டிய டைம் வந்தா போய் தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ முதலாவது நம்மளுக்கு இது புரிஞ்சுக்கணும், இந்த காரியத்தை பயந்து ஒளிஞ்சு நிற்க முடியாது, நம்ம துணிஞ்சு முடிவு போய் தான் ஆகணும். வி ஹாவ் டு ஃபேஸ் எவ்ரி திங், வி ஆர் கால் டு ஃபேஸ் எவ்ரி சேலஞ்சஸ் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் எல்லா சவால்களையும் சந்திக்க தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார்.